Hi, I'm Dr. Priyadashmi from Partha Dental Skin and Hair Clinic. So, iniki nama endha topic pathi paaka porom paathina, orthodontic clip podradhukku seriyana vayasu edhu, clip treatment ku endha age apt on age, adha pathi dhaan paaka porom. So, adhukku first orthodontic problem vandu enubula dhaan iruka illa pallu iruka nu paakanum. எலும்புல இருக்க ப்ராப்ளம் நம்ம ஸ்கெலட்டல் மால் அக்ளூஷன் சொல்லுவோம். இதே பல்ல இருக்க பிரச்சனை நம்ம டென்டல் மால் அக்ளூஷன் சொல்லுவோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு டென்டல் மால் அக்ளூஷன் அப்படின்னா பல்ல மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் கன்ஃபைன்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பல்ல தூக்கி இருக்கு, பல்லு ரொம்ப பின்னாடி இருக்கு, இல்ல பல்லுக்கு இடையே பெரிய பெரிய கேப்ஸ் இருக்கு, இல்ல பல்லு வந்து குருக்கடா ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு, இது எல்லாம் கம்ப்ளீட்டா டென்டல் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் அடல்ட் ஏஜ்ல கூட பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனா இஃப் அட் ஆல் உங்க ப்ராப்ளம் வந்து எலும்புல இருக்கு, அப்பர் ஜாலியோ இல்ல லோவர் ஜாலியோ இருந்ததுன்னா நீங்க அந்த ப்ராப்ளம சீக்கிரமா சரி பண்ணி ஆகணும். இதை வந்து நம்ம ஸ்கெலட்டல் மால் அக்ளூஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அப்பர் ஜா அதாவது மேல் தாடை வந்து வளராம ரொம்ப பின்தங்கி இருக்கும். இன்னும் சில கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா இந்த மேல் தாடை வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், இந்த என்டையர் செக்மெண்ட் ரொம்ப முன்னாடி இருக்கும். இன்னொரு சில கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு கீழ்த்தாட வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க ஃபேஸ் பார்த்தாலே பேர்ட் மாதிரி இருக்கும், பேர்ட் ஃபீல் சொல்லுவோம், ரொம்ப அந்த ஜா குரோத் பின்னாடி இருக்கும். இன்னும் சிலருக்கு இந்த லோவர் ஜா ரொம்ப குரோத் வந்து முன்னாடி வந்து தாடை மட்டும் முன்னாடி நீட்டிட்டு இருக்கும். இது எல்லாமே ஸ்கெலட்டல் ப்ராப்ளம். இந்த மாதிரி பிரச்சனைய எந்த ஏஜ்ல சரி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 10-12 வயசுக்குள்ள நம்ம சரி பண்ணி ஆகணும். 10-12 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு சில அப்ளையன்ஸ் கொடுப்போம். அந்த அப்ளையன்ஸ் பேரு மயோ ஃபங்க்ஷனல் அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில அப்ளையன்ஸ் கொடுப்போம். இந்த அப்ளையன்ஸ் என்ன பண்ணும்னா இந்த எலும்புடைய குரோத்தை மாடிஃபை பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு லோவர் ஜா வளராமே பின்தங்கி இருக்குன்னா இந்த அப்ளையன்ஸ் கொடுத்தா அது ஜா குரோத்தை ப்ரொமோட் பண்ணும். இதே மாதிரி தான் அப்பர் ஜாக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளையன்ஸ் கொடுக்கறதோட பெனிஃபிட் என்னன்னா ஃபியூச்சர்ல அந்த குழந்தைக்கு சர்ஜரி வராமல் தடுக்கலாம். ஏன்னா இந்த ப்ராப்ளம் நம்ம அட்ரஸ் பண்ணாம விட்டுட்டோம்னா அந்த குழந்தை பெருசாகி அடல்ட் ஆகும் போது இந்த ஜா ப்ராப்ளம் அப்படியே ஸ்டப்பானா நின்றுடும். அந்த டைம்ல நம்மளால எந்த விதமான அப்ளையன்ஸ் கொடுத்து சரி பண்ண முடியாது. அப்போ ஒரே ஆப்ஷன் அந்த ஜா ப்ராப்ளம் சரி பண்றதுக்கு சர்ஜரியா தான் இருக்கும். ஸோ அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளால எந்த வித மாடிஃபிகேஷனும் போன்ல பண்ண முடியாது. அதனால ஒரு குழந்தைக்கு 10-12 வயசு இருக்கும் போது அவங்களோட போனோட குரோத்தை நம்ம அழகா மாடிஃபை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் வந்து க்ரோயிங் பொட்டென்ஷியல் நல்லாவே இருக்கும். அது நம்ம வந்து ஒரு க்ரோத் ஸ்பாட், பீக் க்ரோத் ஸ்பாட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு க்ரோத் ஸ்பாட் டைம்ல நம்ம அப்ளையன்ஸ் கொடுத்தோம்னா அந்த அப்ளையன்ஸ் வந்து ஜா க்ரோத்தை அழகா மாடிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்க வீட்டில் 10-12 வயசுல இருக்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா உங்க டென்டிஸ்டை பார்த்து அவங்களுக்கு எந்த விதமான மால் அக்ளூஷன் அது ஸ்கெலட்டலா டென்டலா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்க.